நம்மளோட மாதா மாளிகையில ஜிம் பாய்ஸ் ஹோஸ்டிங் கேர்ள்ஸ் இன் தி லேண்ட் ஆஃப் தி ப்ரே தோசை வயாலோ பீஸ் இன் ஆ ஃபியர்லெஸ் ஸ்டே There's a wild heart running away. Decoration la yaaru once where it was found. Maadi eppadi irukana is now lost in the breeze. Ai madhyamam nariya variety. So I'm forgiving the truth. Mani 4 mani aayitu. இது உங்க கல்யாணம் உங்க லைஃபோட பெஸ்ட் டே உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தான் வெயில் அடிக்குதா கத்து பேருவா அதனாலதான் வெயில் நிக்கல இன்னைக்கு வந்து என் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் சாரி வந்து ஆமா டோராவோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறமா இந்த சாரியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் புதுசா இந்த குஜராத்தி ஸ்டைல வந்து ட்ரை பண்ணிருக்கேன் குஜராத்தி ஸ்டைல் சாரி அது ஏன் இழுத்து பாக்க என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து April 16th சரியா இன்னைக்கு வந்து எங்களோட ஈவெண்ட் எங்க அப்படின்னா செகண்ட் டைமா நம்மளோட மாதா மாளிகையில் சரியா செகண்ட் டைமாக மாதா மாளிகையில் எங்களோட ஈவெண்ட் April 16th இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம ஹோஸ்டிங் கேர்ள்ஸும் அதுக்கப்புறமா நம்ம ஜிம் பாய்ஸும் வந்திருக்காங்க ஜிம் பாய்ஸ் அவங்க வந்திருக்காங்க நான் எல்லாருமே அவங்களை காமிக்கிறேன் இப்போ உள்ள வந்து ஹோஸ்டிங் கேர்ள்ஸ் இருக்காங்க 4 பேர் வந்திருக்காங்க நான் அவங்கள காமிக்கிறேன் அந்த நம்ம பாய்ஸ் எல்லாருமே நம்ம ஜிம் பாய்ஸ் எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு போயிருக்காங்க அதாவது மாப்பிள்ளை கூட வந்து பாடி கார்டாக சர்ச்சுக்கு போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் தென் வேறு என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய மண்டபத்தில் வந்து செகண்ட் டைமாக நாங்கள் வந்து ஈவெண்ட் பண்ணுறோம் ஸோ செம ஹாப்பி நான் வந்து இதில் போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி எல்லாமே போட்டிருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி போன ஈவெண்ட் வீடியோஸ் நாங்கள் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண எல்லா ஈவெண்ட் வீடியோஸும் நிறைய பேர் செம்ம சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் வந்து ஏ சூப்பர்ப்பா மாசுப்பா வேறு லெவலுப்பா அப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டு எல்லாம் எல்லாரும் இன்னைக்கு லேட்டாக வந்துட்டாங்களா அதனால வந்து அந்த பரபரப்பில் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஆனால் நிறைய சென்னை இருந்து பூரி தோசை ஒயாலோ பீஸா ஒயாலோ பீஸா ஒரு டிஷ் இருந்தது அதுக்கப்புறமா இல்லாப்பா இருந்தது பொங்கல் இருந்தது வடை இருந்தது பனியாரம் இருந்தது சட்னி சாப்பிட்டு இவ்வளவோ இருந்துச்சு இன்னைக்கு ஸோ எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு முடிச்சு இவங்களை எல்லாமே வர வச்சு கிளப்பி எல்லாம் முடிச்சு இப்போ தான் வந்து ஃபைனல் நின்றுருக்காங்க அவங்க நம்ம பாய்ஸ் கூட மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீடு எல்லாமே வந்து நம்ம திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சர்ச் இருக்குல்ல ஸோ அந்த சர்ச்சுக்காக போயிருக்காங்க பேர் மறந்துட்டு சாரி நான் திரும்ப வந்தோன்னு கேட்டு சொல்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து மூலிகை டீ அப்படிங்கிற மாதிரி ஒரு 55 அந்த மூலிகை டீல எதுவும் மேக் பண்ணிட்டு 115 அப்பா சொல்லிட்டு 55 நமக்கு வந்து இந்த செக்ஷன் கிடையாது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்தோன்னே பார்த்துட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே மாதிரி டெக்கரேஷன்லாம் யாருன்னு நீங்கள் ஆல்ரெடி தெரியும் பார்த்தோன்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த டெக்கரேஷன் ஸ்லைட்டாக இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு யாரும் கிடையாது நம்மளோட தூத்துக்குடி ஃப்ராங்க்லின் ஜார்ஜ் டெக்கரேஷன்ஸ் மட்டும்தான் பின்னாடி விளக்கில் போய் விழுந்துடாதுடா என்னன்னா இப்போ மாலை வந்து யாருமே கிடையாது கெஸ்ட் மட்டும்தான் இருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்தபோது நம்ம மேலே போய் உங்களுக்கு காமிங்க ஜிம் பாய்ஸ் நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பொண்ணு மாப்பிள்ளை கூட போவாங்க ஸோ அப்போ எல்லாம் மாடிக்கு போகும்போது மாடி எப்படி இருக்குன்னா ஏன்னா அது வரைக்கும் நான் மாடியில் பார்த்தது கிடையாது மறந்து போச்சு எப்படி இருக்கும் டெக்கரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாடிக்கு போகும்போது நான் நம்ம பாய்ஸையும் காமிக்கிறேன் மேலே எப்படி இருக்கணும் காமிக்கிறேன் பொண்ணு மாப்பிளையும் சேர்த்து பாருங்க ஓகேவா ஸோ அப்படி வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி மத்தியானமாக நிறைய வெரைட்டி வந்து நிறைய லஞ்சாக இருக்கு எதுக்கு இப்போ திடீர்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் இன்னும் அவங்க வரலையா
அதுக்குள்ளே சரி ஏதாவது குடிப்போம் அப்படின்னு பார்த்தேன். எல்லா இடத்துலையும் இப்போதான் ஸ்டால்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த மூலிகை டீ ஒன்று காமிச்சேன் தெரியுமா, 155 வகையான காய்கறி ஏதோ ஒன்று போட்டு காய்கறிகள் வச்சு வந்து மூலிகை செஞ்சாங்கல்ல. ஸோ அந்த டீயாவது வாங்கி குடிப்போம் அப்படின்னு வந்து வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல வாங்கிட்டு வந்து இது நான் காலி பண்ணி வச்சேன். மம்மி மம்மி எப்படி இருந்தது? சரி அவ்வளோதானா? அவ்வளோதான் சொல்ல முடியும், சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் குடிக்க மாட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் வந்து ரொம்ப அப்படியே சுல்லு புல்லுன்னு காட்டமாக இருக்குது. என்னென்னா நிறைய குடிச்சா தூக்கம் வந்துடும். இது ஒன்று தான் மேட்ரு இதில், இன்னும் அவங்க வரல, அவங்களுக்காக தான் வெயிட்டிங். பேக் என்ன அப்படின்னா இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்க சர்ச்லேருந்து வெயிட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ அவங்க வந்து ஆன் த வேல வந்துட்டுருக்காங்க. அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக நானும் எங்கள் கேர்ள்ஸோட இருந்துகிட்ருக்கோம். ஸோ மாப்பிள்ளையை வந்து நம்ம பாய்ஸ் ரிசீவ் பண்ணிடுவாங்க, பொண்ணை வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணி ஸ்டேஜில் போய் விட போடுவோம். இப்போ அதுதான் ஃபுல்லாக நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்களா? மணி வந்து 3 ஆகுது. சரியா 3 ஆகுது. இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வந்துருக்கோம். ஹாய், சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். சாப்பாடு இருக்கா என்ன எதுன்னு தெரியல. சாப்பிட உட்காந்ததுக்கு அப்புறமா என்னென்ன எங்களுக்கு வைக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். சரியா? சட்டி பிள்ளை காலி ஆயிட்டு. ஆமாம், ஜூஸ் மட்டும் தான் இருக்கா? என்ன ஜூஸ் இருக்கு? மிளம் கிர்னி பழம்.
கிண்ணி பிள்ளை கிண்ணி பிள்ளை கிண்ணி பிள்ளை கிண்ணி பிள்ளை ரெண்டு கொடுங்கண்ணா யாருக்கு அவருக்கு போடுங்க அப்படியே அள்ளி கொட்டுங்க என்னன்னா நல்லா சாஃப்ட் ஆச்சப்பா ஆனால் நாங்கள் லாஸ்ட்ல மணியை பாருங்க மணி 4 ஆயிட்டு சரியா ஸோ சாப்பிட்டதுனால வந்து என்னன்னா பாதி டிஷ் தான் அதாவது 15-16 வெரைட்டிஸ் வரைக்கும் போட்டிருந்தாங்க அதில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெரைட்டி தான் இருந்தது அதுவே வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு இப்போ வந்து மேலே பாப்பா வந்து ஜிம்பாய்ஸ் கூட இருக்காங்க நான் அப்போதுலேருந்து அவங்களை ஜிம்பாய்ஸ் காட்டவே இல்லை நடுவில் வேலை ரொம்ப டைட் ஆகிட்டு கெஸ்ட்டு நிறைய பேர் இருந்தாலும் காட்ட முடியல இப்போ ஜூஸை மட்டும் வாங்கிட்டு மேலே தான் நம்ம பாய்ஸ் எல்லாருமே இருக்காங்க நீங்கள் அவங்க இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க மேலே தான் எல்லோரும் இருக்காங்க நான் ஜூஸ் வாங்கிட்டு மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்னு பெரிய பாப்பாக்கு ஒன்னு வந்து சரியா இப்போ நம்ம மேலே போய் உங்களுக்கு வந்து ஜிம் பாய்ஸ் மட்டும் பெரிய பாப்பா காலையில இருந்து நீங்க பார்க்கவே இல்லை பெரிய பாப்பா வந்து எல்லாருமே இது உங்க கல்யாணம் உங்க லைஃபோட பெஸ்ட் டே உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தான்